தெலுங்குல ராஜமௌலியோட டிரக்ஷன்ல பிரபாஸ் அனுஷ்கா தமன்னா ராணா தகுபதி சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணன் பல பேர் நடிச்சு பாகுபலி படம் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முக்கிய காரணம் அந்த படத்தில் இடம்பெற்ற வில்லன்களோட கதாபாத்திரம் காட்டு மிராண்டிகளா காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில சிறுத்தை சிவாவோட டிரக்ஷனில் சூர்யா திஷா பாதானி நடிச்சு கங்குவா படம் இருக்குல்ல அந்த ஒரு படம் வந்துட்டு பாகுபலி படத்தை விட மிரட்டலான திரைக்கதைய மேக்கிங் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இப்ப வந்திருக்க தகவலா இருக்கு அதாவது ஆரம்பத்துல கங்குவா படம் பாகுபலி போல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி டிரெக்ட் பண்ண மகதிரா பாணி திரைப்படம் தான் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பீரியட் போர்ஷன் வெறும் பேரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் ரிலீஸ் ஆச்சு ஆனா ஆக்டர் சூர்யா படத்தை ரெண்டு பாகங்களா கூட எடுக்கலாம் நிறைய பீரியட் போர்ஷனை வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்ததுனால இப்போ அதிகபட்சமா எழுபது சதவிகிதம் பீரியட் போர்ஷன் முப்பது சதவிகிதம் தான் நிகழ்கால காட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடான நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த மாசம் எண்டுக்குள்ள கங்குவா படத்தினுடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சு இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிரும் அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தோட இந்த ஒரு படம் உருவாகிட்டு இருக்காங்க அடுத்த ஆண்டு சம்மருக்கெல்லாம் இந்த ஒரு படம் தரமான சம்பவமா நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுதான் எல்லாரோட கருத்தவுமே இருக்கு இந்த ஒரு படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க